ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். நான் நேச்சர் பிளாட்ஸ் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கேன், சென்னை முகப்பேர்ல இருந்து. சரிமா. சார், நம்ம வந்து ஃபார்ம் லேண்ட வந்து லீசிங்ல பண்ணி கொடுக்கறோம். சரி. சோ விவசாய நிலத்தை குத்தகைக்கு கொடுக்கறோம் சார். உங்களுக்கு விவசாய நிலத்தை குத்தகைக்கு வாங்குற மாதிரி ஐடியா? குத்தகைக்குன்னா எவ்வளவு கொடுக்கறீங்க? 2,99,000 ரூபாய்க்கு சார். எவ்வளவுக்கு? எத்தனை ஏக்கர் சார்? நம்ம வந்து 22 சென்ட் ஃபார்ம் லேண்ட் கொடுக்கறோம் சார். அதாவது நாங்க 10 ஏக்கர் வச்சிருக்கோம், இதுல 40 கார்டன் போட்டிருக்கோம். இந்த 40 கார்டன்ல ஒரு ஃபார்மோட சைஸ் தான் 22 சென்ட். 22 சென்ட்க்கு 3 வருஷத்துக்கு வாடகையா? குத்தகைக்கு கொடுக்கறோம். குத்தகைக்கு 3 லட்சமா? ஆமா சார். நம்ம வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த 40 கார்டனுக்கு ஒரே டைம்ல தான் ஃபார்மிங் பண்ண போறோம். ஒரு வருஷத்துக்கு 2 போக்கம் பண்றோம். விளையிற பொருட்களை வந்து 70% உங்களுக்கு கொடுக்கறோம் சார். பொருட்களா கொடுக்கறோம். நீங்க அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட் முடியும் போது நீங்க கொடுத்திருக்க 2,99,000 மட்டும் இல்லாம ஊக்குத்தொகையா 3,99,000 நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் சார். 2,99,000 திருப்பி கொடுத்துறீங்களா? 3,99,000 அக்ரிமெண்ட் முடியும் போது திரும்ப தரோம். 1,00,000 சேர்த்து கொடுத்துறீங்களா? ஆமா, ஊக்குத்தொகையா. பரவாயில்லையே. சோ இந்த 3 வருஷத்துல விளையிற பொருட்களை 70% உங்களுக்கு கொடுக்கறோம். ₹2,99,000 கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஃபார்மிங் அக்ரிமெண்ட், லீசிங் அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். 3 லட்சம் கொடுத்தோம்னாக்க 3 வருஷம் கழிச்சு 4 லட்சம் கொடுக்கறீங்க? ஆமா ஆமா சார். நல்ல, நம்ம வந்து இந்த விளையிற பொருட்களையும் கொடுக்கறோம். அதையும் கொடுத்துறீங்க? ஆமா சார். இது ஒரு இது பழையபடி ஒரு இயம்பு கோழி மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். என்னது சார்? இயம்பு கோழி மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். 3 லட்சம் வாங்கிட்டு 1 வருஷம் 4 லட்சம் எப்படி மாதிரி? 3 வருஷம் கழிச்சு சார். எப்படி திருப்பி கொடுக்கறது? உனக்கு எல்லாம் தெரியுமா இதோட மேட்டர்ல? சின்ன சமாச்சாரம். 1 லட்சம் 3 லட்சம் 1 வருஷத்துல 4 லட்சம் திருப்பி கொடுக்கறது 3 வருஷத்துல? ஏமா, அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அக்ரிமெண்ட் என்னமா அக்ரிமெண்ட்? பேப்பர்ல எழுதுறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் இது வந்து ஈமை கோழி மாதிரி டோட்டல் ப்ராடு முதல்லாம். ஒரு நிமிஷம் சார், எங்க சார் கிட்ட கொடுங்க. எங்க சார் என்ன மோர் என்ன டோட்டல் ப்ராடு இதெல்லாம்? ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க சார், இந்த டவுட் சொல்லுங்க மேடம். இல்ல, 3 லட்சம் வாங்கிட்டு 1 வருஷம் கழிச்சு 4 லட்சம் திருப்பி தரங்கறாங்களே, அது என்ன? கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் மெத்தட்ல பண்ணுங்க. கோஆபரேட்டிவ் இல்ல, எதா இருந்தாலும் இதெல்லாம் சார். இது வந்து இல்ல, இது லீஸ் போடுறோம் இல்லையா, அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட். அது வந்து லீஸ் அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து பதிவு பண்ணிதான் தரோம். இதெல்லாம் இது சார், இதெல்லாம் வந்து உங்க வயசு என்ன? உங்க வயசு என்ன? என்னோட ஏஜ் வந்து 30 சார். 30 சார். சரி, உங்களுக்கு இன்னும் இதுல அனுபவம் இல்ல. உங்க பாஸ் யாரா சொல்ற வச்சு சொல்றீங்க? ஈமு கோழின்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எது சார்? ஈமு கோழின்னு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தைய வந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல, கேள்விப்பட்ட. ஈமு கோழி வளர்த்துறதுன்ட்டு? அப்படியா? ஓகே. அதே மாதிரிதான் இது. இது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாத, இது வந்து இந்த சூழ்நிலையில 3 லட்சத்துக்கு 4 லட்சம் 1 வருஷம் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 3 லட்சம் கிடைக்காது. இதெல்லாம் வந்து நீங்க புதுசா ஒரு திட்டம் போட்டு உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா சார்? ஆமா சார். இது வேண்டாம், இந்த நம்பருக்கு எல்லாம் கூப்பிடாதீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார்.